ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர் இன்றைக்கி நம்ம சேனலில் கருந்துளசியின் மருத்துவ பயன்கள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கருந்துளசி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சாதாரண துளசி செடி போல தான் இருக்கும் ஆனால் இதிலோட இலைகள் தண்டு பூ காய் எல்லாம் பார்த்திங்கன்னா கருமை நிறத்தில் இருக்கும் சாதாரண துளசியை விட இந்த கருந்துளசியில் பார்த்திங்கன்னா காரம் சிறிது அதிகமாகவே இருக்கும் இந்த கருந்துளசியுடன் பத்து மிளகு சேர்த்து அரைத்து காலையில் வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டு வந்தால் சளி முட்டையிலும் நீங்கும் அதோட தொண்டையில் ஏற்பட்டிருக்க இன்ஃபெக்ஷனும் சரியாகும் காலையில் எழுந்தவுடன் ஐந்து கருந்துளசியை நம்ம மென்று சாப்பிட்டாலே போதும் வயிற்று உபாதைகள்லாம் நீங்கும் அதோட வாய் துர்நாற்றத்தையும் போக்கக்கூடியது இந்த கருந்துளசி அதோட பல்வெளியால் கஷ்டப்படுறவங்க கருந்துளசியை அரைத்து பேஸ்ட்டாக எடுத்து பல்வழி உள்ள இடத்துல வைத்து வந்தாலே போதும் பற்களில் உள்ள கிருமிகள் அழிந்துவிடும் அதோட பல்வழியும் சரியாகும் வாய் துர்நாற்றத்தையும் போக்கக்கூடியது இந்த கருந்துளசியை நம்ம நைட்டே தண்ணியில் போட்டு ஊறவிட்டு காலையில் எடுத்து வாய் கொப்பளித்து விட்டு அந்த ஊரிய கருந்துளசி தண்ணியும் குடித்துட்டு அந்த துளசியை நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும் நம் உடலில் பல்வேறு நோய்கள் நெருங்காத வண்ணம் பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இந்த கருந்துளசி மேலும் கண் புரை ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த கருந்துளசிக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தினமும் காலையில் எழுந்ததும் கருந்துளசி ஒரு ஐந்து இலைகள் பறித்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தாலே போதும் இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டா உடலில் உள்ள சளி அனைத்தும் வெளியேறும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் உடலில் அடிக்கடி நோய் தொற்று ஏற்பட்டு ஜுரம் சளி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது அந்த சமயங்கள்லாம் அந்த கருந்துளசியை பறித்து பாலில் போட்டு கொதிக்க வைத்து நம்ம குடித்து வரலாம் இதே மாதிரி செய்கிறதுனால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பாலில் போட்டு கொதிக்க வைத்து குடிக்கிறது பிடிக்காது சிலருக்கு பால் பார்த்திங்கன்னா ஒவ்வாமையாகவும் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க தண்ணியில் போட்டு கொதிக்க வைத்து குடிக்கலாம் அதோட கருந்துளசியை போட்டு ஆவி பிடித்தாலும் சைனஸ் பிரச்சனை நீங்கும் சளி பிடிப்பதும் நீங்கும் அடிக்கடி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அஞ்சு அல்லது பத்து கருந்துளசி இலைகளை ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற வைத்து அந்த தண்ணியை தொடர்ந்து நம்ம குடித்து வந்தாலே போதும் நமக்கு அடிக்கடி சளி பிடிப்பது சரியாகும் சளி தொல்லைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அதோடய வயிற்றில் உள்ள கிருமிகளையும் அழிக்கக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்